அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய அறியாத தகவல் சேனலில் ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அமாவாசை நாள் அன்னைக்கு காகங்களுக்கு உணவு வைத்தா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாளில் நம்ம வைத்த உணவை காகங்கள் உண்ணாமல் போயிட்டா அதனால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் எல்லாம் என்ன, அதுக்கு நம்ம எந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் பண்ணலாம், இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காகத்துக்கு பொதுவாகவே உணவு வைக்கிறது மூலமாக நம்மளுடைய முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காகத்துக்கு நம்ம சாதம் வைக்கிறப்ப இந்த தவறை மட்டும் நம்ம செய்யக்கூடாதுங்க. அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்மளை பாவம் வந்து சேருமா. காகம் மூலமாக நம்மளுடைய பித்ருக்கள் அதாவது முன்னோர்கள் ஆசி புரிவதாக காலம் காலமாக நம்பப்பட்டு வருதுங்க. காகம் பசியார நாம் வைக்கக்கூடிய உணவு பல விதமான தோஷங்கள் போக்கவும் நமக்கு உதவுது. இது சாஸ்திர நூல்கள்லையுமே சொல்லப்பட்டிருக்கு. காகத்துக்கு சாதம் வைப்பது அது போல மற்ற பறவைகளுக்கும் சாதம் வைப்பது, விலங்குகளுக்கு உணவு வைப்பது நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்குமாம். தினமும் இரவுல நாய்க்கு கூட நீங்கள் சோறு வைத்து பாருங்க. காலபைரவர் நம்மளோட இருந்து நம்மளுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பார். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு விஷயங்களில் கூட நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குங்க. அது நமக்கே தெரியாமல் புண்ணிய கணக்கில் சேரும். அப்படி ஒரு புண்ணியம்தான் காகத்துக்கு சோறு வைக்கிறது. பண்டிகை காலத்தில் மட்டும்தான் நம்ம காகத்துக்கு சோறு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் கிடையாது. தினமுமே நம்ம காகத்துக்கு சோறு வைக்கலாம். முக்கியமாக அமாவாசை நாட்களில் நம்ம காகத்துக்கு சோறு வைக்கிறது மூலமாக மிகப்பெரிய புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க. காகத்துக்கு சாதம் வைக்கிறப்ப நம்ம இந்த தவறை மட்டும் செய்யக்கூடாதுங்க. காகம் மாமிசம் சாப்பிட்டாலும் கூட நம்ம காகத்துக்கு உணவு படைக்கிறப்ப மாமிச உணவை படைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. கறி மீன் போன்ற மாமிச உணவுகள் மீந்து விட்டால் அதை காகத்துக்கு வச்சிடாதீங்க. அதுக்கு பதிலாக நாய் பூனை போன்ற விலங்குகளுக்கு அதை வைக்கலாம். ஆனால் காகத்துக்கு உணவு வைக்கிறப்ப சில கட்டுப்பாடுகளை நம்ம பின்பற்ற வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியங்க. அந்த காலத்தில் இருந்து இந்த கால வர ஒவ்வொரு பண்டிகை காலங்கள்லையுமே விசேஷங்கள்லையுமே நம்மளுடைய வீட்டில் நெய்வேத்தியங்களை படைச்சி காகத்துக்கு வைத்த அப்புறம் நம்ம அதை எடுத்துப்போம். இதில் ஆன்மீக ரீதியான நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. பித்ருக்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கிறதுக்கும் முன்னோர்களுடைய சாபங்கள் நீங்க பெறவும் இது போல நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். அதை நம்ம சரியா செய்யணும். காகத்துக்கு உணவு வைக்கிறப்ப அந்த உணவை வேறு எந்த பறவைகள் எடுத்தாலும் அதில் குற்றம் குறை ஒன்றும் கிடையாதுங்க. அதுவும் நல்லது தான் நடக்கும். அதை நினச்சி வருத்தப்பட தேவையே இல்லை. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, காகத்துக்கு உணவு வைத்தோம் ஆனால் அது காகம் வந்து எடுக்கலையே, இதனால் ஏதாவது அபசகுணம் நிகழுமா அப்படியெல்லாம் யோசிப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. காகத்துக்கு சாதம் வைப்பது நம்மளுடைய கடமை. எடுப்பதும் எடுக்காததும் பொறுத்து சகுனம் எதுவும் சொல்லப்படலைங்க. ஆனால் வைக்கும் உணவு எச்சில் படாத சுத்தமான உணவாக இருக்கணும். சாப்பிட்டு மீந்து போன உணவை காகத்துக்கு கொண்டு போய் வைத்தா பாவம் தான் நமக்கு வந்து சேரும். சுத்த அன்னத்தை தினமும் சமைச்சு முடித்த பின்னாடி முதல் வேலையாக காகத்துக்கு சிறிது கொண்டு போய் வையுங்க. அதனுடன் விட்டு விடாமல் பக்கத்தில் சிறு தண்ணீர் அருந்தும்படியாக காகத்துக்கு வையுங்க. இதனால் மிகப்பெரிய நன்மைகளும் வாழ்க்கையில் மாற்றங்களும் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது உறுதி. அதே மாதிரி மாமிச உணவை காகத்துக்கு தவறியும் வச்சுடாதீங்க. நாய் பூனை போன்ற விலங்குகளுக்கு மாமிச உணவை வையுங்க.
காகத்துக்கு எப்படி உணவு படைப்பது நமக்கு புண்ணியத்தை சேர்க்குதோ அதே மாதிரி தான் விலங்குகளுக்கு உணவு வைப்பதும் நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும். தீராத கடன் பிரச்சனைகள் இருப்போர் நாய்களுக்கும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் தவிப்போர் காகத்திற்கும் இது போல முறையாக உணவு படைத்து வாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். பொதுவாக நம்மளுடைய முன்னோர்கள் காலம் காலமாக கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு செயல்தான் காக்கைக்கு சாதம் வைப்பது. காக்கைக்கு சாதம் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரண விஷயம்தான். ஆனால் ஒரு சிறிய செயலில் எவ்வளவு ரகசியங்கள் மறைந்திருக்கு அப்படிங்கிறத நம்மள சிலர் தெரிஞ்சிருக்க மாட்டோம். காக்கைக்கு சாதம் வைத்தால் என்ன பலன்? ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் காக்கைக்கு எப்படி சாதத்தை வைத்தா நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையும் அப்படிங்கிறதுக்கான தீர்வை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பொதுவாக காகம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வாகனம். காகத்தை நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னும் கூறுவார்கள். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் தான் காகத்தின் ரூபத்தில் வந்து நம்ம வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்கிறாங்க. பொதுவாக ஏழரை சனியால் ஏற்படக்கூடிய சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து நம்மால் முழுமையாக தப்பிக்க முடியாது. ஆனால் அவரை மனதார நினைத்து வழிபடுவதன் மூலமாக பாதிப்பை குறைத்து கொள்ள முடியுங்க. இதுக்கு முதல்ல நம்ம வாரந்தோறும் சனிக்கிழமையில் நவகிரக கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி நவகிரகத்தை 9 முறை பிரதட்சணம் செய்து அந்த சனி பகவானை மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளணும். நீ தரும் துன்பங்கள் அனைத்தும் என் வாழ்க்கையின் நலனுக்காக தான் அப்படின்னு மனதார ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏழரை சனியுடைய பாதிப்பில் இருக்கவங்க முதல்ல சனி பகவானை திட்டுவதை நிறுத்தணும். சனி பகவான் நமக்கு செய்யக்கூடிய கெடுதல்கள் ஏதோ ஒரு வகை நன்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணரணுங்க. இதுதான் முதல் பரிகாரம். அடுத்ததாக நம்மளுடைய வீட்டில் சனிக்கிழமை தோறும் வெள்ளை சாதத்துடன் எல் கலந்து காலை வேளையில் அதை காகத்துக்கு வைக்கணுங்க. காகத்துக்காக வைக்கப்படக்கூடிய சாதத்தை குளித்து விட்டு தான் சமைக்கணும். பச்சரிசி சாதமாக இருந்தால் இன்னும் சிறப்பு கொடுக்கும். வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கினை ஏற்றி வைத்து சனி பகவான மனதார வேண்டி எல் சாதத்தை கொண்டு காகத்துக்கு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. இப்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தவறாமல் செய்துட்டு வரணும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சு வந்தால் நம்மளுடைய கஷ்டங்கள் குறைவதை நம்மளாலேயே உணர முடியுங்க. சனியுடைய தாக்கத்தில் இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள இன்னொரு வழியும் இருக்குது. எவரொருவர் பொய் சொல்லாமல் நேர்மையாக வாழ்கிறாரோ அவர்கள் சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து நிச்சயமாக தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னும் சாஸ்திர நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்க உண்மை. ஏன்னா பிரச்சனைகள் ஏற்படுறப்ப பிரச்சனைக்காக பயந்தவர்கள் பொய் சொன்னாலும் இல்லை பிரச்சனையில இருந்து தப்பித்து கொள்ள குறுக்கு வழியில் போனாலும் தான் பாதிப்புகள் அதிகமாகும். நம்ம செஞ்ச தவறை ஒத்துக்கொண்டும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நேர்வழியில் தான் செல்வேன் அப்படின்னு செயல்பட்டு பாருங்க. நம்மளுடைய பாதிப்பு தானாகவே குறைந்துவிடும். சனிக்கிழமையில் எல் சாதம் வைப்பதோடு விட்டுவிடாமல் தினந்தேறும் நீங்கள் சமைக்கக்கூடிய சாதத்தை சாப்பிடுவதற்கு முன்னாடி எச்சில் படாமல் அதை காகத்துக்கு வைப்பது அப்படிங்கிறது பொதுவான நம்ம எல்லா விதமான தோஷத்துக்குமே நல்லது அப்படின்னும் சொல்லுவாங்க. சனி பகவானும் யமதர்மரும் சூரியனுடைய புத்திரர்களாக சொல்லப்படுறாங்க. இவர்கள் இருவருமே சகோதரர்கள். யமலோகத்தின் வாசல்ல காகங்கள் எப்பயுமே அமர்ந்திருக்குமாம். சனி பகவானுடைய வாகனம்தான் காக்கை. காகங்கள் வடிவத்தில் நம்மளுடைய முன்னோர்களை நம்ம பார்க்கிறோம். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய முன்னோர்களுக்கு உணவு கொடுப்பது போல நம்மளுடைய வீட்டு வாசலுக்கு வரக்கூடிய காகங்களுக்கு உணவு கொடுப்பதனால யமன் மகிழ்ச்சி அடைவாராம். இதனால் முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவானுடைய வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் அப்படின்னும் யமனுடைய தூதுவனான காகத்துக்கு சாதம் வைத்தா நம்மளுடைய முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் அப்படின்னும் சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அமாவாசை தினத்தன்னைக்கு நம்ம காக்கைகளை வழிபடுறதுனால சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கருதுவாங்களாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அமாவாசை நாளில் காகத்துக்கு உணவு வைப்பதனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.